munka enkä jekan. சேர்த்து வாங்கி வைங்க நீங்கள் சேர்த்து வாங்க போகலாமா. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நிலவேம்பு கஷாயம் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று மதுரை மாநகரில் டெங்கில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உதவக்கூடிய நிலவேம்பு கஷாயம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. டெங்கை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேலும் உறுதியாக எடுக்க வேண்டும். இப்போது பல்வேறு நகரங்களிலே, குறிப்பாக மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டடங்களை மாநகராட்சி அதிகாரிகள் பரிசோதனை செய்து டெங்கை பரப்புவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீர் கட்டி இருந்தால் அல்லது அழுக்கு பொருட்கள் இருந்தால் அந்த கட்டட உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கிறார்கள். வரவேற்கத்தக்க நடவடிக்கை. ஆனால் அதே நேரத்தில் அரசுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில், பேருந்து நிலையங்கள் உட்பட அரசு கட்டடங்களிலே இதுபோன்று டெங்கை பரப்பக்கூடிய அழுக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அங்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. மாநகராட்சி அதிகாரிகள் தனியார் கட்டடங்களுடைய உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது போல அந்த குறிப்பிட்ட அரசு கட்டடங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வீரியமாக டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அரசு முற்றிலுமாக மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு அடிபணிந்த ஒரு அரசாங்கமாக, சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக திகழ்கிறது. சமீபத்தில் நீட் தேர்வு பல் மருத்துவ முதுகலை பட்டப்படிப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீட் தேர்வு பற்றி மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையில் 27% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்தினுடைய பல் மருத்துவ கல்லூரிகளில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்படும். மாநில அரசுகளிலிருந்து வரக்கூடிய 50 விழுக்காடு இடங்களில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பல் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பல் மருத்துவத்திற்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படாது என்று சொல்லியிருக்கின்ற அறிவிப்பை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது சமூக அநீதியாக இருக்கின்றது, சமூக நீதிக்கு விரோதமான செயலாக இருக்கின்றது. இதேபோல் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிக்கையிலும் பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட மாட்டாது என்று, மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம்தான் பின்பற்றப்படும் என்று குறிப்பிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாக இருக்கின்றது. நீட்டே ஒரு மோசடி. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான ஒரு தேர்வாக, அது மோசடியினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில், தமிழக மக்கள் மாணவர்களுடைய மருத்துவ கனவுகளை எல்லாம் பொய்யாக்கக்கூடிய அந்த நிலையில் பல் மருத்துவ முதுகலை பட்டப்படிப்பிலும்
இடஒதுக்கீடு கிடையாது என்று மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது அண்ணாவினுடைய பெயரிலே ஆட்சி செய்வதற்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரிலே ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. வருகின்ற நாளைய தினம் நடைபெறக்கூடிய நாகுநேரி அதேபோல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அடிவருடியாக செயல்பட்டு தமிழக மக்களுடைய நலனை காவு கொடுக்கக்கூடிய அதிமுகவுக்கு சரியான தக்க பாடத்தை மக்கள் நாகுநேரி மற்றும் விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.